இது நான் பேசியிருக்கிறது இப்போ முன்னூறு மாதிரி தான். நடுநடுவில் பேசுவோம், கடைசியில் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டில் எதுன்னு கேட்கணும். கர்நாடகக்கார மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வாங்கி பின்னாடி போட்டு அவன் பாட்டுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாள், அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளாம் தீர்ப்பை இருந்து கேட்கணும், தீர்ப்பு வர இருந்து கை தட்டி ரசிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நல்லா நல்லா கை தட்டுங்கம்மா. பின்னாடி இருந்ததெல்லாம் கை தட்டுங்க. முக்கியமாக முக்கியமாக இந்த பின்னாடி இருக்க பொம்பளையாளுங்கள்லாம் எந்திரிச்சு போனால் தனித்தனியாக போங்க. தயவு செய்து 20-20 பேராக கிளம்பாதீங்க. அது ஊருக்கு நல்லதில்லை, நாட்டுக்கு நல்லதில்லை. ஒவ்வொருத்தராக போங்க. அப்படி போகிறதுனா அர்ஜெண்டாக போகிறது. ஆமாம், அது நல்லா கை தட்டு, கை தட்டுங்கம்மா. ஹலோ, மதிப்பிற்குரிய நடுவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, என்னை போன்ற இளைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வகிக்கின்றேன். நடுவர்கள் ஒரு நல்ல தலைப்பு அலசி ஆராய்ஞ்சி அடிபிடிச்சு பார்த்து அதில் அடிபிடிச்சது மாதிரி முதல்ல என்னை பேச விட்டுருக்கீங்க. நடுவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு தெரியுமா? ஏன்னா புதுக்கோட்டை ஆண்ட மன்னன் தான் எல்லா நாட்டையும் ஆண்ட மன்னன். தேர் வாங்கி ஓட்டும் பொழுது புதுக்கோட்டை மன்னன் மட்டும்தான் கார் வாங்கி ஓட்டிய முதல் மன்னன் புதுக்கோட்டை மன்னன். இந்த மண்ணில் பேசுறது நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும் நடுவர்களே. அது போல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கு ஒரு பெருமைகள் இருக்குன்னு சொன்னல, அதுல இந்த ஊர் இந்த மாங்கோட்டை இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு, தனி பெருமை இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா, இங்க வந்ததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு காலம் இருந்திருக்கேன், ஊரோட பழகி இருக்கேன், எல்லாம் இருந்திருக்கேன், எனக்கு தெரியலையே. நம்ம செந்தில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி வரிசையா சொல்லி வரேன் கேளுங்க. திருநெல்வேலிக்கு அல்வா, திருப்பதிக்கு லட்டு, திண்டுக்கல்லுக்கு புட்டு, திருப்பணத்துக்கு பட்டு, திருப்பூருக்கு பணியன், திருவாருக்கு தரு, திருப்பாச்சிக்கு அருவா, மதுரைக்கு மறிக்கொழுந்து, மானாமதுரைக்கு மல்லிகைப்பூ, மாயவரத்து கருவாடு, மார்த்தாண்டத்துக்கு தினு, மணப்பாறைக்கு முறுக்கு, பழனிக்கு பஞ்சாமிரதம், பத்தமடிக்கு பாயு, பன்ருட்டிக்கு பலாப்பழம், பவானிக்கு சமக்காலம், பட்டுக்கோட்டைக்கு பாட்டு, உறையூருக்கு சுருட்டு, உடன்குடிக்கு கருப்பட்டி, ஊத்துக்குளிக்கு வெண்ண, ஊட்டிக்கு வரிக்கு, அரியலூருக்கு கொத்தமல்லி, ஆலங்குட்டிக்கு நிலக்கடலை, அதராம்பட்டினத்துக்கு புரோட்டா, சாத்தூருக்கு காரச்சவு, சேலத்துக்கு மாம்பழம், சிவகாசிக்கு வெட்டி, தருமபுரிக்கு புளி, தஞ்சாவூருக்கு கதம்பம், கொடைக்கானலுக்கு பேரிக்கா, கும்பகோணத்துக்கு வெற்றில, குடியாத்தனுக்கு கரூருக்கு கொசுவலை, பொள்ளாச்சிக்கு தேங்காய், நீலகிரிக்கு தைலம், ஸ்ரீவில்லியத்துக்கு பால்கோவா, நாகப்பட்டினத்துக்கு கோலாமீன், வேதாரத்துக்கு உப்பு, இந்த ஊர் மக்களுக்கு நட்பு. இந்த நட்புள்ளம் கொண்ட இந்த மண்ணையும் இந்த மக்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கின்றேன். நடுவில் இன்னைக்கு மக்களை சீரழிக்கிறது எது? செல்போனு டிவியுமா, படமும் பாட்டுமான ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்துக்கிறீங்க. இன்னைக்கு மில்லி நீங்க பேசும்போது தெரியும், நீங்க முன்னாடியே சொன்னீங்க, அந்த செல்போனு படுத்துற பாடு மில்ல சொல்றேன். இந்த செல்போனு வந்ததுக்கு பிறந்தான் இந்த நாடு நாசமா போச்சு அப்படின்னு சொல்றவங்களாம் கை தட்டுங்க பாப்போம். ஒவ்வொரு குடும்பமும் ரெண்டா போச்சு நாலா போச்சு சொல்றவங்களாம் கை தட்டுங்க பாப்போம். இதையும் நான் சொல்லல, இந்த பாருங்க எங்க ஆளு பத்தி எங்க தெரியும். இந்த பாருங்க, இந்த இப்ப வருது இந்த சினிமாவும் பாட்டு வந்து இந்த நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் கை தட்டுங்க எல்லாரும். இருக்குங்க, நான் வெள்ள சட்டையை போட்டு வெளியில கிளம்பிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த கிழவி அவ்வளவு ராசியான கிளம்பிங்க, அவ வாயை திறந்து கேட்டானா அமோகமா இருக்கும். அந்த கிழவி வாயை திறந்து கேட்டா அமோகமா இருக்கும், அங்க போற இடம் அமோகமா இருக்கும். நான் வெள்ள சட்டையை போட்டு வெளியில கிளம்பிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த கிழவி கேப்பா, ராஜநிதி என்ன வெள்ளையும் சொல்லியமா கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேப்பா பாருங்க. முச்சந்திர விழுந்து சட்டை மூணு கிழிஞ்சு வீட்டுக்கு வருவேன். அவள் ராசியான கிழவி, அந்த கிழவியை கூட்டிட்டு எனக்கு பொண்ணு பக்கம் போன பாருங்க. எனக்கு பொண்ணு பக்கம் இடத்துல மாப்பிள்ள எப்படி அப்படின்னு பொண்ணுட்டுக்காரன் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த கிளை சொல்லியிருக்கா, மாப்பிள்ள நல்லவன் தான் ஆனால் ராத்திரில வீடு தங்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ள நல்லவன் தான் ராத்திரில வீடு தங்க மாட்டான்னா பொண்ணு கொடுப்பானா? என் மாமன்னர் என்னை கூப்பிட்டு கேட்டார், ஏய் ராத்திரில நீ வீடு தங்க மாட்டியா, ஏன் பொண்ணு வீட்டில் ஏன் பொண்ணு வந்து கேட்க வந்திருக்க, ஏன் வீட்டில் பொண்ணு கேட்க உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், என் வாட்ஸ்அப் வந்து பாரியா, டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு தான் வந்து பாரு அப்படின்னு சொன்னேன். ஆனா உண்மையிலே சொல்றங்க உலகம் காது. ஆமா, அது உலகமே தனி கண்டிப்பா. அது அது பேசிக்கிறத நீங்க மொழிபெயர்க்க முடியாது. இந்த கிழவிய பேசிக்கிறது, ஆமா ரெண்டு கிழவிய பேசிக்கிறோம். யாக்கா யாக்கா, ஆமாம்ல, ஆமாக்கா. இது உங்களுக்கு என்ன புரியும், அதுக்கு அது பதில் சொல்லுங்க. இல்லையா
மீனாட்சி மகள நாலு நாளா காணாமா உடனே அது சொல்லுது பயலேதான் நாலு நாளா காணாமா. ஆமாக்கா அந்த புள்ள பரிசையில போயிருக்கும் வேலைக்கு போயிருப்பான். ஆமா இது பைப்பர்ல கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா இப்படி பேசிக்கிறதுக்கு சண்டை வரும் பாருங்க. இது இப்படி போகலாம் இது இப்படி போகணும்ல. நான் வர காசு சொல்லியிருக்கு அந்த 1000 ரூபாயத்தான் தந்தான்னா இதுக்கு என்ன கடன் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். கேட்டா கொடுக்க வேண்டியதானே. ஆமா இல்ல நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு சொல்லலாம்ல. ஆமா அதுக்கு அது பதில் சொல்லுது. நான் என்ன ஊரை விட்டா ஓட போறேன் இதுக்கு இது என்ன சொல்லணும். ஏக்க 1000 ரூபாய்க்கு ஊரை விட்டு ஓடுறேன்னு சொல்லணும்ல. ஆமா வம்பு இழுக்கிற பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப். அது சொல்லுது நீ எவனை கூட்டிட்டு ஓடனா எனக்கு என்ன என் விட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓடுறி. என்னன்னே தெரியாம போலீஸ் கைய கட்டி இது போயிடும். அதான் ரொம்ப சூப்பர் கேளுங்க இழுத்து விட்டு போயிடும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்கலைங்க. இன்னைக்கு மிளே சொல்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தன்னைக்கு எனக்கு பொண்ணு பார்த்தா பாருங்க புரோக்கர் அந்த புரோக்கர் பையன் தாங்க என்னை மாட்டி விட்டான் சிக்கலில் திரும்ப உங்களுக்கு. ஆமாம் எனக்கு இந்த பொண்ணு பார்த்த புரோக்கர் பையன் தான் என்னை மாட்டி விட்டான். அவன் என்ன சொன்னான்னா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியன்னா உனக்கு மத்திய கவர்மெண்ட் எவ்வளோ வாங்கி தரேன்டான்னு சொன்னான். சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமாம் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணால் உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ வாங்கி தரேன்டான்னு சொன்னான். ஏன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா இங்கே பாரு உன் மாமனாருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு ஆம்பளை புள்ள ஆண் வாரிசு கிடையாது. அதில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினா உன் மாமனார் செத்து போயிட்டாருன்னா அந்த வேலையை உனக்கு வாங்கி தரேன்டான்னு சொன்னான் மத்திய கவர்மெண்ட் வேலையை. சார் நானும் நம்பி ஏமாந்து மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறா நம்மளுக்கு பொண்ணுக்கு பொண்ணாச்சு வேலைக்கு வேலையாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தாலி கட்டினங்க. தாலி கட்டின மறா நாள் தெரியுது உண்மையிலே தெரியுது அவர் உண்மையிலேயே மத்திய கவர்மெண்ட் வேலை தான் பார்த்துருக்காரு. என்ன வேலை? அதாங்க இந்த 100 நாள் வேலை. எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு. பத்திரிகையில் அடிச்சா பாருங்க எஸ் செல்வராஜ் 100 டேஸ் ஒர்க்கர்ஸ் அடிச்சா பாருங்க 100 டேஸ் ஒர்க்கர்ஸ் நெட்டா இங்கிலீஷ்ல இருந்து சரி மாமனார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சு நம்பி தாலி கட்டினாங்க அவ்வளவுதானே தெரியும். பார்த்தா 100 டேஸ் ஒர்க்கர்ஸ்க்கு இப்படி மத்திய கவர்மெண்ட் வேலைக்கு 100 நாள் வேலைக்கு இப்படி எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த ஓட்டுல பொண்ணு பார்த்துக்கிட்டு விளங்குவாங்க. மிளச்சுரம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்குன்னு சொன்னா அது இந்த 100 நாள் வேலை தாங்க. எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா அது? எவ்வளவு பேர் 7 மணிக்கு போனா 7:30 வரைக்கும் வேலை பார்ப்பாங்க தெரியுமா? 7 மணிக்கு போனா 7:30 வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. 8 மணிக்கு போண்டாட்டி வந்துடும். ஆமா அப்படியே ரத்த வேற சிந்தி வேலை பார்க்கணுங்க. அவ்வளோ கஷ்டமான வேலை. இந்த வேலைக்கு போகும்போது ஆண்கள்லாம் போகும்போது பார்த்துருக்கல பெண்கள் போகும்போது பார்த்துருக்கல யாருமே 60 வயசுக்கு கீழே இருக்காது. எல்லாம் 60 வயசுக்கு மேலே தான். ஆம்பளையில் போகும்போது பாருங்கள் ஒரே ஒரு 60 இல்லை ஒரு மம்பட்டி கொண்டு போவோம் அவ்வளோதான். ஆனால் பொம்பளையில் போகும்போது பாருங்கள் பொம்பளையில் போகும்போது பார்த்துக்கலாம் ஒரு சாப்பாடு டப்பா ஒரு ஒயர் கூட ஒரு தண்ணி பாட்டில் உரிச்ச வாழைப்பழத்தை 9 தடவை வெட்டினாலும் வெட்டாது ஒரு மக்கருவா. அந்த அருவாலை கொண்டுட்டு உங்கள் எல்லாமே டீச்சர் வேலைக்கு போனேன் எது போகிறது அங்கே கொண்டு போய் அந்த மம்பட்டியில் ஒரு குட்டு மண்ணு கூட ஒட்ட முடியாது. அவன் அந்த மம்பட்டி தாமரை மாதிரி 4 சைடு கிழிஞ்சிருக்கும். அது எதுக்குன்னா அது புள்ள ஆகி போனால் எடுக்கிற மம்பட்டி அந்த மம்பட்டி அவங்க கொட்டு வேலைக்கு மட்டும் 3 அடியில் நல்லா முழு மம்பட்டியாக இருக்கும். ஆனால் அந்த 100 நாள் வேலைக்கு மட்டும் புள்ள ஆகி போனால் எடுக்கிற மம்பட்டி கொண்டு எங்கள் காலுக்கு கீழே வச்சு மண்ணு தள்ளணும். ஒரு குட்டு மண்ணு கூட வெட்ட முடியாது அந்த மம்பட்டியில்ங்கிறது காலு கீழே மண்ணு வச்சுருக்கோம். அவனுக்கு காலால் தான் மண்ணு தள்ளணும் அந்த மம்பட்டியை. அதுக்கு மண்ணுதுக்கு ஒரு கழிவு மேலே இந்த அலுமினிய செட்டி எந்த கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சானே தெரியலங்க. அந்த 100 நாள் வேலைக்கு மட்டும் உள்ள பெரிய செட்டி அவங்க கூட்டு வேலைக்கு மட்டும் உள்ள பெரிய செட்டி அவங்க கூட்டு வயலுக்கு மட்டும் அந்த அப்பத்தை கஞ்சி குடிக்கிற செட்டி மாதிரி இருக்கும். அதை தூக்கி வச்சுட்டு அந்த மண்ணு தூக்கிற கிளைகிட்ட சொல்லும் யாண்டி அவ்வளோ தைக்கிறார் ரப்பர் அவைய வைடி ரப்பர் அவைய வை அப்படின்னு தூக்கி தலையில் வச்சுட்டு இந்த கிளவி பாட்டு பாடிட்டு போவோம் பாருங்க. கண்ணங்கருத்த கிளி ஏஞ்சின் காங்கொட்டு கூட கண்ணங்கருத்த கிளி ஏஞ்சின் காங்கொட்டு கூட கனகத்து ஐயோ கனகத்து பூங்குயில ஏஞ்சின் காங்கொட்டு கூட ஏஞ்சின் காங்கொட்டு கூட வெட்டி வெட்டி வைக்கல ஏஞ்சின் காங்கொட்டு கூட அப்படின்னு நான் வரப்புல கொண்டு மண்ணை கொட்டிச்சுன்னு இருந்தேன் அந்த கிளவி மண்ணை கொட்டிட்டு
உண்மையிலேயே அந்த நூறு நாள் வேலையில தான் ஈறு பார்க்கறது, பேனு குத்துறது, புளியங்கொட்டை குத்துறது, ஊர்கமோல காய வைக்கிறது, இது எல்லா வேலையும் அங்கே தான் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? பத்து மணி ஆச்சுன்னா இதே மாதிரி ஒரு ஆலமரத்தில் ஒரு வேப்ப மரத்தில் துண்டு அடிச்சு போட்டு தூங்குறது. தூங்கி எந்திரிச்சு ஏக்கா எனக்கு தலையை அரிக்கிறது கொஞ்சம் பார்வேன் அப்படின்னு இது காட்டும். இது பார்த்து சொல்லுவோம், என்னடி உன் தலையில் வண்டி மாடு பெருசில் கிடக்கும் அப்படின்னு தலையில் குத்தும். அது பார்த்து சொல்லி, என்னடி உன் தலையில் வண்டி மாடு பெருசில் கிடக்கும், என் தலையில் என்னடி உழவு மாடு பெருசில் கிடக்கும் ஊன்னு பேனு குத்தும். மிளே ஒரு கிளவிங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது எருக்கும் செடி அடியோடு வெட்டி போச்சு. எருக்கும் செடி அடியோடு வெட்டினா என்ன தப்பு? அதை ஒன்பது கிளை சேர்ந்து விட்டு அடிச்சு ஜாண்டி அடி ஓட்டின, ஏன் அடியோடு ஓட்டினே? அதுக்கு தாண்டி பிரசிடென்ட் சம்பளம் கொடுக்குறாரு, அதுக்கு தானே பிரசிடென்ட் சம்பளம் கொடுக்குறாரு. ஏ இல்லடி, இன்னைக்கு அடியோட விட்டுனா நாளைக்கு வந்து எதை அடி ஓட்டுவேன்? நாளைக்கு எதை வெட்டுவேன்? இலையிலே இனிக்கிட்டு அடி, இலையிலேயே இனிக்கிட்டான்னு சொல்லுதுங்க. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, இந்த நூறு நாள் வேலையில வாங்குற சம்பளத்தெல்லாம் எங்களுடைய ஆம்பளைலாம் என்ன பண்ணுவாங்க, பத்திரமா வச்சிருப்பாங்கமா? அது கிடையாது. இந்த பொம்பளை எல்லாம் வாங்குற சம்பளத்தை என்ன தினம் பண்ணுவாங்க, நூறு நாள் வேலையில மகளிர் சுய உதவி குழு கூட பத்திரமா கட்டிடுவாங்க. ஆனா ஆம்பளை எல்லாம் மானசத்தங்க, இது கவர்மெண்ட் சம்பளம்டா, இது நம்மளுக்கு வேணாண்டான்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கி அதே கவர்மெண்ட் கடையில் கொண்டு சாயங்காலம் கொட்டி கொடுப்பான் பாருங்க. நம்மளு குடுத்துட்டு ராஜபோதல வீட்டுக்கு வருவான், சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா எனக்கு, சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா குஸ்தி எனக்கு, லேசா தூர்னோன்னா வீட்டுக்கு ஓடாதீங்க, அப்படியே வராது. அப்பெல்லாம் நனைஞ்சாலும் ஒண்ணும் பரவாயில்ல, ஒரு அனாசின் போட்டா தெரியா போயிடும். இருங்க, நாங்கெல்லாம் இந்த ஊருக்கு வந்துக்கிறோம் தெரிஞ்சு, நம்ம தண்ணியை கண்டு இவ்வளவு ஓட இல்லதான் கர்நாடகாரன் விடவே மாட்டேங்கிறான், நாலு அணை கட்டுறான். நாங்கெல்லாம் வந்திருக்கணும் தெரிஞ்சு இந்த ஊருக்கு மழை வந்துடும். சசிகலா மேடம், செருப்பை கட்டிட்டு உங்க காலை கொண்டு மண்ணில் வச்சுட்டு வாங்க, சித்த நேரம் இந்த ஊருக்கு மழையே வராத மூணு மாசத்துக்கு. ஒரு கிழவனுக்கு ஒரு கிழவிக்கு லவ் வந்துருச்சு, நூறு நாள் வேலை பார்க்கும் போது லவ்வா? ஆமா, காதல் வந்துருச்சு. காதல் வந்த விடியாது விடியறதுக்கு முன்னாடி கிராம விடியல் இயந்திரமா அந்த குழுக்கு பேர் வச்சான். விடியறதுக்கு முன்னாடி அந்த குழு சார் வந்துருப்பாரு, பேண்ட் சட்டை இன் பண்ணி மாட்டிக்கிட்டு கண்ணம்மாவா பொண்ணமோ செல்லமோன்னு காலையில விடியறதுக்குலாம் வந்து கூப்பிடுவாங்க. கட்டம் புருஷன் கையில கட்டிட்டு குப்புற கிடப்பா, அவனை பார்க்க மாட்டா. எங்க குழு சார் வந்துட்டார், குழு சார் வந்துட்டான் எழுந்து உழுந்து ஓடுறது. சிங்கு சிங்கின்னு நடக்கிற நடையில எனக்கு வேணும், கண்ண மூடி பறந்து பார்த்தாச்சு கும்ப காணும். சிலாக்கி சிலாக்கினே ஜீனி விட்ட கிளப்பில் அவங்கிட்ட காட்டாதடி பிடிச்சி பிள்ளாவியா மைமா என் மைமா ஓ மாம தம்பி நீ மாமா என் மைமா பேரு தாண்டா அஞ்சல அவளை என் கையை கூட்டி கிட்டி கொஞ்சல. ஆனால் கொஞ்சம் மானிட்டு கொஞ்சம் ஏத்துனேன், மானிட்டு கொஞ்சம் ஏத்துங்க, மானிட்டு ஏத்துங்க, கிடைக்கிறது இல்லையா? ஆமா, இப்ப கம்பெனி மூடிட்டான். நடுவில் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, முறை சொல்றாங்க. இந்த டிவியை பார்த்து எத்தனை குடும்பமா கெட்டு போச்சு, என் முட்டாட்டி எல்லாம் அங்க இருக்க வாய புலந்துட்டு பாப்பாங்க டிவி வச்சாக்க. அங்க இருக்க ஆறு பாப்பா, நாலு ஈ உள்ளார போயிட்டு எட்டு ஈயா வெளியில வரும். இந்த டிவி படத்துல பாருங்க, நந்தினி முடிஞ்சாதான் எங்கூட குந்தானி எந்திரிச்சு தோசை ஊத்த போவா. நந்தினி முடிஞ்சாதாங்க எங்கூட குந்தானி எந்திரிச்சு தோசை ஊத்த போவா.
இந்த சன் டிவில வள்ளின்னு ஒரு நாடகம் போட்டான். அந்த வள்ளி வள்ளின்னு ஒரு நாடகம் போட்டான் தெரியுமா, வள்ளி 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 அப்படின்னு. என்னைக்கு அந்த நாடகம் போட்டானோ அன்னிலிருந்து நான் ஒல்லி 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 அப்படின்னு ஆயிட்டேங்க. இந்த நாடகம் படுத்துற பாடு, அந்த நாடகத்துல விளம்பரம் போடுறாங்க பாத்திருக்கல, இடையில விளம்பரம் போடுறாங்க. அந்த இமான் நினைச்சு வந்துட்டு டேபிள் மேட் வாங்கிட்டீங்களா, டேபிள் மேட் வாங்கிட்டீங்களா, மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, எதிர்த்த வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா, எங்க வீட்டில் வாங்க காசு வேணும்ல, நீ நான் கொடுப்ப. இந்த மாதிரிலாம் போலித்தனமான நாடகம், இந்த மாதிரி விளம்பரங்கள், இதெல்லாம் மக்களை வந்து எவ்வளவு வசியப்படுத்தி வச்சு இன்னைக்கு விளம்பரத்தை போட்டு இன்னைக்கு காசு சம்பாதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய திரைச பாடல் அன்னைக்கு எவ்வளவு இன்பமா திரும்ப இருந்துச்சு, அந்த இன்பமே ஒரு பாட்டு கொடுப்பான், அந்த பாட்டு உண்மையிலே இன்பமா இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் எப்பவுமே ஒரு பாட்டுக்கு 6 கிலோமீட்டர் ஓடிதான் அனுப்பாரு, ஒரு பாட்டுக்கு 6 கிலோமீட்டர் ஓடிதான் அனுப்பிடுவாரு. ஆமா சைட்லயே ஓடுவாரு, முன்னாடி நின்றுக்கிட்டே ஓடுவாரு. அப்ப அந்த மலையடி வாரத்துல அந்த அம்மா நிற்கு, அந்த அதுக்குனே வாணிஸ்டி கொண்டு அந்த காலத்துல வாணிஸ்டி கொண்டு இங்க நின்றுச்சுன்னா அந்த கொண்டை வந்து நம்ம மாங்கோட்ட பஸ்டாண்ட்ல நிற்கும். அந்த கொண்டை இவ்வளவு பெருசுல இருக்கும், அது கேமரா வச்சு எடுத்துக்கிறேன். இந்த கேமரா அந்த கொண்டை அடங்கலையா, இன்னொரு கேமரா வச்சு எடுத்து அப்புறம் எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்க. அந்த கொண்டையை போட்டு அந்த அம்மா அவர் 16 மூட சேலையை பரப்பிட்டு அப்படி நிற்கும், பறந்துக்கிட்டு நிற்கும். இப்ப எம்ஜிஆர் பாடிக்கிட்டே ஓடிடுவார் அந்த காலத்துல. பருவக்கொடி இன்பமே பாடியிருக்காருங்க பாட்டு எவ்வளவு இன்பமா இருந்துச்சு. அது போல இன்னைக்கு செல்போன்லயும் இந்த டிவினால ஏதாச்சும் ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையாங்க? ஆனா அந்த காலத்துல முலே பாருங்க, அந்த பாட்டு இன்னைக்கு எதிர்த்து எதிர்த்து பாக்குறம்ல பேசுறாங்கல்ல, இந்த சசிகலா மேடம் எழுதிட்டு இருக்குல்ல, எவ்வளவு அருமையா எழுதிட்டு இருக்கான் பாருங்க. என்ன பரிச்சயம் எழுதுது? ஆமா. ஆனா முலே சொல்றேங்க, என் கல்யாண அன்னைக்கு மைசெட்டுக்காரர் ஒரு பாட்டு போட்டார், என் கல்யாணத்துக்கு ஒரு மைசெட்டுக்கார பாட்டு போட்டார். என்ன படுத்துறமா, பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம் அப்படின்னு பாட்டு போட்டார். நைட்டு 12 மணிக்கு இந்த யாவும் கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், பாரி பாரியாயிருவர் மாறி பழகு நித்தையே பள்ளியில் இன்பம், இருவர் என்பதே இல்லை
நீங்கினால் ஒருவர் என்பதே உண்மையா இருவர் என்பதே இல்லை இனினால் ஒருவர் என்பதே உண்மை இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் ஒருவர் என்பதே இல்லை இனிதான் ஒருவர் என்பதே உண்மையா இருவர் என்பதே இல்லை இனி நான் ஒருவர் என்பதே உண்மை இந்த பாட்டு போட்டாங்க ஆமா அதுல என்னன்னா இந்த பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம்னு பாட்டு போட்டாரா இந்த ஞாபகம் எனக்கு நைட்டு 12 மணிக்கு வந்துச்சு எனக்கு கல்யாணம் பண்ண நைட்டு 12 மணிக்கு பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம்னு பாட்டு போட்டாருன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு என் பொண்டாட்டியோட கூந்தலை தடவி பார்க்கற கூந்தல் மட்டும்தான் கிடக்கு பொண்டாட்டியா காணும் என்னன்னு பார்க்கற ஒட்டு மணிக்கே பட்டு கழட்டி போட்டு போட்டா விடிய விடிய கூந்தலே தடவிட்டு கிடக்குறேன் சரி எங்க போச்சு பாத்ரூம் போயிட்டுங்க விடிய விடிய பாத்ரூம் போனீங்க என்ன பண்றது நான் முழிச்சு பார்க்கும்போது காணும் சரி விடுங்க உங்க வீட்டு ரகசியம் எதுக்கு ஆமா அதனால உண்மையிலே இந்த மாதிரிலாம் இன்னைக்கு பாட்டு இருக்குல்ல இந்த தாலாட்டு பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு தாலாட்டு பாட்டு எதுக்கு பாடுறது தூங்குறதுக்கு புள்ள தூங்க தானே பாடுறது ஆனா என் முன்னாடி தூங்குறேனே எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு கத்துச்சிருக்காங்க தூங்குறேனே எழுப்புறதுக்கு பாட்டு கத்துச்சிருக்கா நான் திரையில படி தூங்கிட்டு இருப்பேன் என் முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்து பாடிட்டு வந்து எழுப்ப பாருங்க சொல்லுவாம சொல்ல அரிமா அரிமா நானோ ஆயிரம் அரிமா யாரோ அரிமா அரிமா நானோ ஆயிரம் அரிமா எந்திர எந்திர எந்திரன்னு பாருங்க போத பாயோட சுட்டிட்டு வெளியில போய் விழுந்தாங்க என் பையன் என்ன பார்த்து கேட்டான் எப்போ உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல தினமும் அம்மா கிட்ட அடி வாங்குறிய உனக்கெல்லாம் வெக்கமா இல்லாமனு சொல்லி கேட்டான் நான் சொன்ன அடிக்கிற கைதாண்டா அணைக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து நான் பாப்பா உனக்கு தெரியல எங்க டீச்சர்னா தினமும் என்ன போய் அடிக்குது எங்காச்சும் அணைக்குதா அப்படிங்கிறான் அப்படியான ட்ரெயினிங் அவன் பிறந்திருக்காங்க ஆனால் அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் சரி தாங்க மேலே சொல்கிறேன் அதுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டு கொடுத்தான் எங்கால் சிந்தும் தேன் தூளி இதழ்களின் ஓரம் சிந்தும் தேன் தூளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓரம் கரும்போ தனியோ கவிதை சுவையோ கரும்போ தனியோ கவிதை சுவையோ இருந்தோ கொடுத்தான் இழுத்தாள் மடியில் இருந்தோ கொடுத்தான் இழுத்தாள் மடியில் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேடுகின்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இந்த 2 வருஷமா நம்மளா பட்டிமன்றம் இல்ல வாயெல்லாம் துருப்பிடிச்சு போச்சு மைக்க பார்த்து ரொம்ப நாளாச்சு மக்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு இப்ப இந்த 2 வருஷத்துக்கு பிறகு தான் வாய்ப்பு கொரோனா கொஞ்சம் விட்டு கொடுத்ததோட வாயில மண்ணனை ஊத்தி கழுவி விட்டு துருவெல்லாம் வளைக்கி விட்டு வந்து உட்காந்துருக்கோம் ஆனா அந்த 2 வருஷமா பேசியே ஆட்சிய பிடிச்ச தமிழ பேசாம வாயில துணியை கிட்ட கலைஞ்சாலும் தான் உலகமே பேசல உலகமே பேசல வாயில துணி கிட்ட கலைஞ்சா துணி எப்ப கட்டுவோம் வாயில கடைசி காலத்துல தான் கட்டுவோம் ஆனா இப்ப கட்டலன்னா கடைசி காலத்துக்கு போயிருவோம் விருந்தாடி வந்தவன் குடிச்சு பார்த்துட்டு என்ன காப்பி என்ன கபசுர குடியினர்தான் கசக்குது அப்படின்னா அதையும் மானங்கட போய் வாங்கி குடிச்சிட்டு போறான் பாருங்க ஆமா முளைச்சுறங்க என் மடையில இட்லியை வச்சாங்க ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு ஒரு குழி இட்லி வைப்பாருங்க என்னடி ஒரு குழி விட்டு ஒரு குழி இட்லி வைக்கிறாங்க அதுக்கு அவசரம் இதாங்க சமூக இடைவெளியோட இட்லி வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க முளைச்சுறேன் இந்த சமூக இடைவெளி சமூக இடைவெளிங்கிற வார்த்தையை கண்டு கொரோனாவுக்கு பிறகு தான் புழக்கத்தில் வந்துச்சு இந்த வார்த்தை ஆனா அந்த சமூக இடைவெளியை முதல் முதல்ல கடைபிடிச்சு வாழ்ந்தவன் யார் தெரியுமா நம்ம நாட்டு விவசாயிங்க ஏன்னா விவசாயி தான் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தான் நாத்து நடுவான் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தான் கதிர் எடுப்பான் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தான் களை எடுப்பான் மூணு அடி தான் அதை கடைபிடிச்சவன் விவசாயி நம்ம நாட்டுக்காரன் தான் கண்டுபிடிச்சது நாட்டு விவசாயி எல்லாத்துலயும் இடைவெளி விட்டான் ஆமா புள்ள பக்கத்துல மட்டும் விடல அது மட்டும் விடலங்க அது மட்டும் அதிக மகசூல்
மகசூல் அதிக மகசூல். ஆனா நடுவுகளே இந்த கொரோனா காலத்துல இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுல, என் முண்டாட்டி ஒரு சோறாக்குனாங்க. மேல இங்கதான் அந்த கதையை சொல்லணும். இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 3 மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் சரிதான், எனக்காக முண்டாட்டி சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க தெரியுமா. சோறா கைதட்டு கைதுக்கெல்லாம் பொங்கல்லாம் கைதட்டும். ஏன் தெரியுமா 3 மணி அந்த சாப்பிடாம உட்காந்துருக்கா? நான் போய் தான் சமைக்கணும். ஆமாங்க, அவளுக்கு சமைக்க தெரியாதுங்க. ஒரு நாள் குளிப்பணியாரம் பண்ணிக்கிட்டேன். குளிப்பணியாரம் பண்ணிக்கிறதுக்கு அவள் கேட்குறா, குளிப்பணியாரம் பண்ணுறமாம்மா அதுக்கு எத்தனை அடியில் குளி தோண்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டா பாருங்க. உன்னை கட்டின பார்த்துக்கு 5 அடியில் குளி தோண்டி போகும் எனக்கு பாவம் அப்படின்னு சொன்னேன். அப்படி சமைப்ப அவ்வளோ ஃபேமஸ் அவ. ஒரு நாள் மாதிரி சமைச்சு வச்சா பாருங்க. நான் சொன்னேன், ஏய் என்னடி சாப்பாட்டில் உப்புள்ள உரப்புல ஒரு டேஸ்ட் இல்லை, என்னடி சாப்பாடு அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அவள் என்னகிட்ட எதுவுமே பேசலைங்க, நேராக செல்போனை எடுத்தா ஓரமாக நின்று 2 நிமிஷம் பேசினா, வந்து செல்போன் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா. 5 நிமிஷம் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வந்துச்சு. யாரா இங்கே ராஜநிதி அப்படின்னு சொல்லிட்டா, நான் தான் சார் அப்படின்னு பெருமையாக சொன்னேன். இங்கேவா உனக்கு தான் புள்ள உரப்புள்ள டேஸ்ட் இல்லையா, வண்டியில் ஏற அப்படின்னு சொன்னா. யா சார் அப்படின்னு கேட்டேன், உனக்கு கொரோனா இருக்கு வண்டியில் ஏறான்னு ஏற்றி போயிட்டாங்க. இந்த செல்போன் பாடு உனக்கு கொரோனா இருக்குன்னு வண்டியில் பிடிச்சி ஏற்றி போயிட்டாங்க. 15 நாள் கொண்டு வச்சு முட்டையும் சாம்பாரும் சொல்லுமா போட்டாங்க, போட்டு கொண்டு விட்டாங்க பாருங்க. அங்கே சாப்பிட்டதுல அங்கே ருசி இல்லாமல் போயிருச்சு எனக்கு. மறுபடியும் வீட்டில் வந்து சாப்பிட மறுபடியும் என்னடி உப்புள்ள உரப்புள்ள அப்படின்னு டப்புன்னு மறுபடியும் என்னிட்ட பேசல. செல்போனை எடுத்த பாருங்க, நல்லா இருப்பா எல்லாமே இருக்குனி போன வச்சுட்டு வீட்டுக்குள்ள போடி அப்படின்னு சொன்னாங்க. என்ன எதுக்கெடுத்தாலும் செல் பண்ணது கூட, எதுக்கெடுத்தாலும் செல் பண்ணது கூட என்ன அப்படின்னு அடிக்கதாங்க கையவங்கண்ணா, அடிக்கதான் தையவங்கண்ணா வைக்கிறா பாருங்க ஒப்பாரு. முலையா இருந்த சசிகலா மேடம்னா தலைப்பு கொடுத்தோம்னா 3/4 நேரம் தான் பேசும். என் முன்னாடி தலைப்பே இல்லாம 1.5 நேரம் பேசுவாங்க. ஆமா, நான் 1 வார்த்தை பேசினா போதும் அவ 9 வார்த்தை பேசுவா. என் மனைவி பார்த்து கேப்பேன், உனக்கெல்லாம் அறிவு இருக்காடி அப்படின்னு மட்டும் தான் கேப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்து கேப்ப பாருங்க, உனக்கு இருக்கா கொப்பன் கறி இருக்கா, ஓத்தால் கறி இருக்கா, உன் தம்பி கறி இருக்கா, உன் தங்கச்சி கறி இருக்கா, உன் குடும்ப தெரி இருக்கா அப்படின்னு செத்து போன காத்தங்க அப்படியெல்லாம் தோண்டி மேல கொண்டு வருவாங்க. உங்க பொண்டாட்டியாவது இதெல்லாம் சொல்றது புரியுது. சரி, எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்லை. அது என்னன்னு கண்டே பிடிக்க முடியாது. இப்படி கைய ஓங்கினா போதும், என்னன்னே புரியல. இது உங்களுக்கு புரியல? இது புரிய என்ன, குடும்பத்தையே கழுவி ஊத்துறது. ஆமாங்க, ஆனா இதுக்குன்னு ஊருக்குள்ள ஒரு 4 கிழவி இருப்பாங்க தெரியுமா. வா என்னப்படி கொள்ளு, ஐயா என்னப்படி கொள்றான் கொள்றான் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு 4 கிழவி வேலை சும்மா உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த ராஜநிதியோ பொண்டாட்டி எப்படி அடிச்சு வீங்கி கவச்சு பாரு, வீங்கி போச்சு பாரு சொல்லுவாங்க. அந்த 4 கிழவி வந்து அது நான் அடிச்சதுல வீங்கல, அவ தின்னதுல வீங்கி கிடக்கு உடம்பு, நான் அடிச்சதுல வீங்கி போச்சு. அதுல சொல்ல பாருங்க, வா என்னப்படி கொள்ளு, என்னப்படி கொள்ளு, என்ன கொண்டுபட்டி என் தங்கச்ச கல்யாணம் பண்ணதானே துடிக்கிற, என்ன கொண்டுபட்டி என் தங்கச்ச கல்யாணம் பண்ணதானே துடிக்கிற அப்படிங்கிறாங்க. இந்த குடும்பம் என்னங்க சொல்றது, நமக்கு இருக்க என்ன எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதான் எப்படி தெரியலங்க. அவன் சொல்றான் பாருங்க, இந்த கொரோனாக்கு முன்னாடி இப்படி சத்துறாங்க, உன் நாக்கள் அம்மாவாக்க உன் கையில கட்ட முளைக்க என்ன போட்டு அடிக்கிறேன்னு திட்டாங்க. இந்த கொரோனாவுக்கு போயிட்டு வந்த மத்தியில அதுக்கு போய் எப்படி திட்டா, நீ கொரோனாவில் போய் 1வது அலையில போயிட்டு திரும்பி வந்துட்ட, நீ 2வது அலையில போக மாட்ட, உடனே ஒமிக்கிற அப்படியே கொண்டு போவாது அப்படிங்கிறாங்க. இப்படிதான் குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் வர. ஆனா அப்படி சிரிக்கிறாங்களா சசிகலா சிரிக்கல, இதுக்கு கூட எங்க தாங்க பாட்டு கொடுத்தான், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு, நல்ல தீர்ப்பை நடுவர் சொல்லும் நேரம் வரும் போது, நல்ல தீர்ப்பை நடுவர் சொல்லும் நேரம் வரும் போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் போது, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு. அவர் எங்க வச்சு விட்டாருங்க, நம்ம லட்சுமி மாங்கோட்ட ஆடியோ ஆபரேட்டர். ஆமா, நடுவர்களே என்ன, பொதுவா எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் 2 பேரும் சிரிக்கிறாங்களான்னு பாப்போம். யாரு நீங்கெல்லாம் சிரிக்கிறது? அப்புறம் ஒன்னு மைசெட்காரு, இன்னொன்னு போலீஸ்காரு. அவங்க 2 பேரும் சிரிச்சாங்கன்னா நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நாங்க பேசுறதோ பாடுறதோ பிடிக்கலாம், நீங்களாம் வீட்டுக்கு வந்துச்சு போயிடலாம். நாங்க என்ன அறுத்து கொண்டாலும் இந்த 2 பேரும் கடைசியில தான் போக முடியும். வேற வழியே உட்கார்ந்துருக்காம அதுலயும் பையன் தம்பி ஆபரேட்டர் எப்படி சிரிக்கிறாரு தெரியுமா, ஒரு மாதிரி. அப்படிக்கு மேலே சொல்றேங்க, ஒரு திரைசை பாடல் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் 5 முதலமைச்சர்களை கொடுத்துருக்குன்னா அது திரையசை பாட்டுனால தான் முடியும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே சொன்னார், நான் உட்கார்ந்துருக்கிற நாற்காலிக்கு 3 கால்கள் யாருடையது என்று தெரியாது, ஆனால் 1 கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கால் என்று சொன்னார்.
ஏன்னா அந்த காலத்திலேயே இந்த வால் போஸ்டில் படம் வால் போஸ்ட் ஓட்டுவாங்கல்ல, அதில் வந்து எம்ஜிஆர் நடித்தது, சிவாஜி கணேசன் நடித்தது தான் வால் போஸ்ட் அடித்து ஓட்டுவாங்க. ஆனால் முதல் முதலில் ஒரு கவிஞருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் எழுதிய படமன்றி விளம்பரம் செய்யப்பட்ட முதல் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்படி இருக்கும்போது பாட்டு வந்து எப்படி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா, படம் வந்து சரியில்லைன்னு சொல்ல முடியுமாங்க? இன்னைக்கு பாட்டெல்லாம் அன்னைக்கு அப்படி இருந்து அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு பாட்டெல்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுதுனா அப்படிதான் இருக்கும். அது பாட்டுன்னே சொல்ல முடியாது, பாடம்னு சொல்லணும். அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு உள்ள செல்போனால, இன்னைக்கு டிவினால ஏதாச்சும் ஒரு புண்ணியம் உண்டா? எல்லாமே குடும்பமே குட்டிச்சார போய் தான் கிடக்குது இந்த செல்போனாலையும் இந்த டிவினாலையும். யாராவது விழுந்துட்டான்னா முன்னாடி எல்லாம் தூக்குனாங்க. ஆமா, இப்ப உடனே போன் அடிக்கிறாங்க 108 போட்டு அப்படின்னு போன் அடிச்சுட்டு எல்லாம் வெயிட் பண்றாங்க. அது மட்டும் இல்லங்க, ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற போய் செல்ஃபி எடுக்கிறாங்க. சூப்பரான ஆக்சிடென்ட் வா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறான். இந்த பேஸ் இந்த செல்போன்ல வாட்ஸ்அப் படுத்துற பாட்டு பாத்தீங்களா, வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோவை அனுப்பி விட்டு இதுல 15 பேருக்கு அனுப்பவும், அனுப்பலன்னா ரத்தம் கைக்கு சாவா அப்படின்னு அனுப்புறாங்க. இந்த போட்டோவை 25 பேருக்கு அனுப்பணும், அது எப்ப ஒரு மணி நேரத்துக்கு அனுப்பவும், அனுப்பினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு, நல்ல காலம் நடக்கும். இதெல்லாம் கூட டெலிட் பண்ணி போயிடலாங்க. போற இடத்துல நம்பர் கேட்பாங்க, நம்ம குடுத்துறோமா, காலையில குட் மார்னிங், சாயந்தரம் குட் ஆஃப்டர்நூன், நம்ம என்னமோ அவரு சொல்லித்தாங்க நமக்கு விடுகிற மாதிரியும். ஆமா, எல்லாம் ஒண்ணு விடாம அமைக்கி ஃபுல்லா போன்ல குமிஞ்சு போகுது. ஆமாங்க, இன்னைக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்ல ஒருத்தன் இங்க இருந்து சென்னையில் உள்ளவனுக்கு ஒருத்தன் பத்திரிக்கை அனுப்புனாங்க, பத்திரிக்கை அனுப்பி எனக்கு மொய் அனுப்பவும் அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்ணா, 2000 ஒரு போட்டோ பிடிச்சி அவன் அங்கேருந்து இதே என்னுடைய நேரடி மொழியாக ஏற்றுக்கணும், அவன் அனுப்பிவிட்டான். ஓ, இதான் உனக்கும் பேப்பன் கொப்பனுக்கும் பேப்பங்கிறது. அதான் ஒரு பாட்டில் சொன்னான், மனுஷன மனுஷன் சாப்பிடுறு ஆண்டா தம்பி பயலே, இது மாறுவதோ போ தீருவதோ போ நம்ம கவலே, மனுஷன மனுஷன் சாப்பிடுற ஆண்டா தம்பி பயலே, இது மாறுவதோ போ தீருவதோ போ நம்ம கவலே. நேரா போடா, என்னடா நெளியடா. வானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம வாடி வதங்கி வளப்படுத்துறோம் வயலே, ஆனா தானியம் எல்லாம் வலுத்தவனுடைய கையிலே, தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையிலே, இது தகாது என்னும் எடுத்து சொல்லியும் புரியலே. அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா நம்பி பயலே, இது மாறுவதோ போ தீருவதோ போ நம்ம கவலே. ஒத்த மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அன்னைக்கு புத்தி சொன்னாங்க. இது மாதிரி உங்க செல்போன்ல ஒரு டிவியில சொல்ல முடியுமா? இந்த செல்போன் படுத்துற பாட்டு இன்னைக்கு பேஸ்புக்னு வந்துருங்க, இந்த செல்போன்ல பாத்தீங்களா, இந்த பேஸ்புக்ல சசிகலா மேடம் மாதிரி இல்ல சுகந்தி மேடம் மாதிரி ஒரு பொம்பளை புள்ள போட்டோ எடுத்து போட்டுச்சுன்னா அதுக்கு லைக்கும் கமாண்டும் பறக்குதுங்க. பிளாச்சோலையில ஈ முக்கியம் முக்கியது, நம்ம படம் போட்டு உட்கார்ந்துருக்கோம், ஒருத்த லைக் இந்த பக்கம் தர்மாஸ்பத்திரி அனாத பணம் மாதிரி அப்படியே கிடக்குது. அப்ப பெண்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கிறான். மேலே சொல்றாங்க, ஒரு பாட்டு எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் எப்படி இந்த சமூகத்துல வாழணும் அப்படின்னு புத்தி சொன்ன பாட்டு எங்களுடைய திரைச பாட்டு. போகாத பாதையிலே போக கூடாது, சும்மா புத்தி கட்டி அங்கும் இங்கும் சுத்த கூடாது, போகாத பாதையிலே போக கூடாது, சும்மா புத்தி கட்டி அங்கும் இங்கும் சுத்த கூடாது. மடாகவே மனசா மாறக்கூடாது, மக்கவுக்க பொருள மேல அச வைக்க கூடாது. மட்டிக்கரவேலவோ மட்டே கொஞ்சம் பாத்துக்கடா, மட்டிக்கரவேலவோ மட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டுக்கு புத்தி சொல்ற மாதிரி மனுஷனுக்கு புத்தி சொன்னானே, இந்த திரைச படமும் திரைச பாடல் தான் மக்களுக்கு நல்லதை சொன்னது, செல்போனும் டிவியும் மக்களை சீரழித்துக் கொண்டுதான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட, நன்றி வணக்கம்.